நிலாவுக்கு மனுஷன் அனுப்பினோம், வியாழனுக்கு ரோபோட் அனுப்பினோம். இந்த மாதிரி இவ்வளோ டெக்னாலஜி வச்சுருக்கு நம்மளால், ஏன் சுவிட்ச் போர்டில் வர்ற சவுண்டை குறைக்க முடியலை? அதாவது சவுண்டே இல்லாத சுவிட்சை ஏன் உருவாக்க முடியலை? அப்படி இல்லை, அந்த சுவிட்சில் உள்ள சவுண்டு எதுக்கு தான் வருது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல சுவிட்ச் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். சுவிட்ச் இஸ் த சிம்பிள் மெக்கானிசம் டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அதாவது சர்க்கியூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் இருக்கும்ல பைப்பு, அதில் டேப்பை தொடர்ந்து தண்ணி வரும், மூணு ஆஃப் ஆகும்ல, அதுதான் அந்த சுவிட்சும். அது என்ன பண்ணுது, டேப் என்ன பண்ணுதோ அதுதான் சுவிட்சும் பண்ணுது. உங்களுக்கு இந்த மாதிரி தோணியிருக்கா, எதுக்கு சுவிட்சு, சுவிட்சே கண்டுபிடிக்கலாட்டி என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி? ஒருவேளை சுவிட்சே கண்டுபிடிக்கலான்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்மள்ட்ட சுவிட்ச் இருந்திருக்காது, அதுக்கு பேராக எல்லோரும் பிளக் இருக்குல்ல, பிளக்கை டேரெக்டாக மாட்டிட்டு அது தேவைப்படாத நேரத்தில் அதை பிடிங்கிடுவோம், அவ்வளோதானே, அதை பிடிங்கிடுவோம். அப்புறம் எதுக்கு சுவிட்சு, நம்மளால தான் அந்த மாதிரி பண்ண முடியுமே. எப்போ கரண்ட் தேவையோ அப்போ பிளக்கை மாட்டுவோம், தேவையில்லாதப்போ அதை பிடிங்கிடுவோமே, அப்புறம் எதுக்கு இங்கே சுவிட்சு? இந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம். பட் உண்மையாகவே சுவிட்சு எதுக்கு அப்படின்னு நம்மள்ட்ட பாதி பேர்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பிளக்கை மாட்டிட்டு புடுங்கையில் நம்மளோட விரலில் உள்ள ஏதோ ஒரு பாட்டு வந்து அந்த பிளக்கோட பின்னில் பட்டுருச்சுன்னா சாக்கு அடிச்சிடும், அதை தவிர்க்கிறதுக்காண்டி தான் சுவிட்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஃபுல்லாக கரெக்ட் கிடையாது. அப்போ சுவிட்சை எதுக்கு தான் உருவாக்குனாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிளக்கை மாட்டிட்டு புடுங்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது வந்து லைட் எலக்ட்ரானிக்ஸாக இருந்தால் மட்டும். இதுவே ஒரு ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லைக் அயன் பாக்ஸ் இல்லை டிவி இந்த மாதிரிலாம் உள்ளதை நீங்கள் சுவிட்சு போடாமல் டேரெக்டாக பிடுங்குறீங்க அப்படின்னா, அதில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது அதை பிடுங்கையில் அந்த சாக்கெட்லேருந்து அந்த பிளக்குக்கு கொஞ்சம் நேரம் எலக்ட்ரிக் பாஸ் ஆகும், ஈவன் அதை பிடுனதுக்கு அப்புறமே. இது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் பிடுங்கையில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அதை தவிர்க்கிறதுக்கு தான் சுவிட்சை உருவாக்குனாங்க. அதாவது அந்த எலக்ட்ரிக் ஸ்பார்க்கை தவிர்க்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு சுவிட்சை உருவாக்குனாங்க. ஆனால் அந்த மாதிரி ஸ்பார்க் வர்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எஸ், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் பாவம் அந்த பிளக்குக்கு தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கில் அந்த கரண்டால் அந்த பிளக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஏன் அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும், உண்மையாகவே ரொம்ப ஹீட்டாக இருக்கும், லைக் ஃப்ரீ ஃபயர். சரி, அதுக்கான தான் சுவிட்ச் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல சுவிட்சு என்ன பண்ணுது, சுவிட்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, சுவிட்சு வந்து அந்த இடத்துல பெருசாக எதுவும் பண்ணலை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுவிட்சுக்கு பின்னாடி ரெண்டு பின்னு இருக்கும், ஒன்று வந்து கரண்ட் வர்றது, இன்னொன்று வந்து சுவிட்சிலேருந்து கரண்ட்டு நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்க போகிறோமோ அதுக்கு போகிறது. அந்த சுவிட்சுக்குள்ளே ரெண்டு சிம்பிள் மெக்கானிசம், அதாவது எதுவுமே இல்லை, ஒரு தாமிர கம்பி இல்லை ஏதோ ஒன்று, ஒரு கம்பி ரெண்டு உள்ளே இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு மூவிங் பார்ட், அதாவது ரெண்டு சைடும் போயிட்டு வரக்கூடிய ஒரு கம்பி இருக்கும். அந்த மூவிங் பார்ட்டோட ஒரு பார்ட் வந்து கரண்ட்டு டைரெக்டாக வர்ற சைடில் கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம இப்போ சுவிட்சை ஆன் பண்ணையில் அந்த மூவிங் பார்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த எதுவுமே கனெக்ட் ஆகாது, அதாவது நமக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த இன்னொரு பிளேட்டில் போய் டச் ஆகும். அந்த மாதிரி டச் ஆகிறதுனால சர்க்கியூட் ஃபுல்ஃபில் ஆகி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். இதுவே நம்ம ஆஃப் பண்ணையில் அந்த கனெக்ட் ஆகிறது வந்து டிஸ்கனெக்ட் ஆகி அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. இவ்வளோதான் சுவிட்சு. வேற இங்கே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம மேனுவலாக அந்த பிளக்கை பிடுங்கிறது தானே சுவிட்சும் பண்ணது உள்ள, அது இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் இங்கே தான் வந்து அந்த சுவிட்சோட சவுண்டு ஹெல்ப் பண்ணுது. சுவிட்சோட சவுண்டு எப்படா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, சுவிட்சோட சவுண்டு ஹெல்ப் பண்ணாது, அதுக்கு அந்த சவுண்டை கொண்டு வர்ற அந்த டிவைஸ் ஹெல்ப் பண்ணும், அதாவது ஸ்ப்ரிங். சுவிட்சுக்குள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணும் அப்படின்னா, நீ ஆஃப் பண்ணையிலையோ இல்லை அந்த சுவிட்சை ஆன் பண்ணையிலையோ அது ரொம்ப வேகமாக செயல்படுத்திடும். அதாவது ஒரு செகண்டுக்குள்ளே அந்த சுவிட்ச் ஆன் ஆயிரும் இல்லை ஆஃப் ஆயிரும், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து அது ஒரு செகண்டுக்குள்ள ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால அந்த வெளிவரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஸ்பார்க் அந்த எலக்ட்ரிக் ஃப்ளோவை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடும். நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோமா பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள அதை கம்மி பண்ணலாம். அதனால தான் சுவிட்சில் வந்து அந்த சவுண்டு வருது. அதாவது அந்த ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால அந்த ஸ்ப்ரிங்கு போய் அந்த சுவிட்சை வேகமாக அடிக்க வைக்கிறதுனால தான் அந்த ஆனால் நம்ம ஊரில் வந்து சுவிட்சை வந்து சவுண்டு இல்லாமல் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அவங்கள மொத்த விரலையும் சுவிட்சில் வச்சு மெதுவாக ஆஃப் பண்ணுவாங்க. அது வந்து புது சுவிட்சாக இருந்தால் பரவாயில்ல. ஏன் புது சுவிட்சுன்னு சொல்கிறேன்னா, இப்போ வர்ற சுவிட்சு எல்லாம் அதோடய மாடல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் மொத்தம் ஆஃப் பண்ணிடலாம். அதை மெது மெதுவாக ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பழைய சுவிட்சை, உங்கள் வீட்டில் ஒரு பழைய சுவிட்ச் இருந்துச்சு, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சுவிட்சை நீங்கள் மெது மெதுவாக ஆஃப் பண்ணிங்கன்னா
உங்கள் சுவிட்சில் அந்த சவுண்டு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் எதாவது ஆஃப் பண்ண போகிறீங்களோ அது ஆஃப் ஆகும். அதாவது உதாரணத்துக்கு லைட் ஆஃப் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெது மெதுவாக ஆஃப் பண்ணையில் உங்கள் சுவிட்சில் அந்த சவுண்டு வர்றதுக்கு முன்னாடியே லைட் ஆஃப் ஆகும். இதனால் எந்த ஒரு யூஸும் இல்லை, உங்களோட சுவிட்சோட லைஃப் மட்டும்தான் கம்மியாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுவிட்சை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட கையை வந்து கீழே அதை ஆன் பண்ண போகிறீங்கன்னா சுவிட்சோட எண்ட்லேயோ இல்லை ஆஃப் பண்ண போகிறீங்கன்னா சுவிட்சோட டாப்லேயோ வச்சு ஆஃப் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் சுவிட்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படும், அதனால் லைஃப்பும் அதிகரிக்கும். சரி, எல்லாமே ஓகே, நம்மளால் வந்து சைலண்டான ஒரு சுவிட்சை கண்டுபிடிக்கவே முடியாதா, இன்னும் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துமே நம்மளால் இதை முடியவே முடியாதா அப்படின்னா, ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்குது. அது பேர் என்ன அப்படின்னா டிம்மர் சுவிட்ச். இதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதை பார்த்துருப்பீங்க என்னென்னா ஹோட்டலில் இல்லை ஸ்மார்ட் ஹோம்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டோட பிரைட்னஸை தேவைக்கேற்ப ஏற்றும் தேவைக்கேற்ப இறக்கும். அதுதான் அதோடய வேலை. அங்கே வந்து எந்த ஒரு சவுண்டுமே இருக்காது. ஏன் அப்படின்னா அது வந்து டிரான்சிஸ்டர் மூலமாக இயங்கும். டிரான்சிஸ்டர் மூலமாக இந்த லைட்டுக்கு போகக்கூடிய கரண்ட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அதை கண்டினியூஸாக ஆன் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால லைட்டுக்கு போகிற அந்த எலக்ட்ரிசிட்டி கம்மியாயிரும், லைட்டோட பிரைட்னஸும் குறையும். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது உள்ளே ஒரு மினி பிசியே இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அங்கே வந்து எந்த ஒரு சவுண்டுமே ஏற்படாது. லைட் ஆன் பண்ணலையோ லைட்டோட பிரைட்னஸை குறைக்கலையோ இல்லை அதிகப்படுத்தலையோ எந்த ஒரு சவுண்டும் இருக்காது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சுவிட்சில் எதுக்கு சவுண்டு வருது அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள்லாம் வேணால் மறக்காமல் எங்கள் டென் டு டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சேட்டடா போய் பேசுகிறேன்.